கொரோனா அறிகுறி இருப்பதாக 8 லட்சம் முன்பணம் வாங்கிய தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. கொரோனா இல்லை என்ற பின்பும் முன்பணத்தை திருப்பி செலுத்தவில்லை என்று நேரு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காளிராஜனிடம் கேட்கலாம். காளிராஜன், இந்த வழக்கினுடைய முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். இது தொடர்பாக தமிழக அரசிற்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு எதையும் பிறப்பித்திருக்கிறதா, விவரமாக கூறுங்கள். கண்டிப்பாக ரிகன், மதுரை ராஜாமில் பகுதியை சேர்ந்த நேரு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அதில் நானும் தனது மனைவியும் காய்ச்சல் மற்றும் தலைவலி காரணமாக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றோம். இந்த நிலையில் வந்து சிகிச்சைக்காக சென்ற நிலையில் இருவருக்கும் கொரோனா நோய்க்கான அறிகுறி இருப்பதாகால் சிகிச்சைக்காக முன்பணமாக 8 லட்சம் ரூபாய் செலுத்த கூறினர். இதனையடுத்து கொரோனா நோய் தொற்றின் மீதான அச்சம் காரணமாக நாங்களும் அந்த 8 லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்தினோம். மேலும் கொரோனா பரிசோதனை முடிவில் கொரோனா தொற்று இல்லை என முடிவு வந்தது. இதைத் தொடர்ந்து முன்பணம் செலுத்திய தொகையை மீண்டும் வந்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் திருப்பி கொடுக்குமாறு கேட்டோம். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் 1,05,000 மட்டுமே வழங்கப்பட்டது. முன்பணமாக செலுத்திய தொகையை வழங்க கோரி பலமுறை முறையிட்டும் இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் பணத்தை திரும்ப வழங்கவில்லை. இது தொடர்பாக நடவடிக்கை கோரி பல அதிகாரிகளிடம் மேல்முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதனையடுத்து மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையின் மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு முன்பணமாக செலுத்திய தொகையினை மீண்டும் வழங்க உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்று செய்திருந்தோம். இந்த வழக்கு இன்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இது குறித்து தமிழக பொது சுகாதாரத்துறையின் முதன்மை செயலாளர் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகம் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை செப்டம்பர் 21 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரீகன்.